தீபாவளியும் அதுவுமா புதுசாக ஒரு ஐட்டத்தை வாங்கி வச்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் இத்து போனதும் பொத்து போனதுமா போட்டுக்கிறமே, தீபாவளிக்காவது புதுசாக போடுவோன்னு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே எவனோ ஆட்டையை போட்டானே. மாப்பிள்ள என்ன ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்க? கோழி குஞ்சம் மூடுற கூடைய தேடிட்டு இருக்க. கூடையவா, சின்னதா பெருசா? கோழியை கேட்குறியா கூடையை கேட்குறியா? அதான் விவகாரமாக பேசுகிறவனுக்கு விவரமாக பேசுகிறவன் மாமா வந்தால் இப்படி தான் ஏன் நடக்கும்? பின்ன ஜட்டியை தானே தேடுற மாப்பிள்ள. ஆமாம் கேட்டிருந்தா வாங்கி கொடுத்துருப்பியா? கலட்டியே கொடுத்துருப்பேன் மாப்பிள்ள. நீ என்ன போட்டிருக்கியா? அட பாவி, நல்ல வேலை எங்கள் அப்பா ஒரே பெண்ணை பெற்று விட்டு போனார். அவர் பாட்டை ரெண்டு மூணு பொண்ணுங்களை பெற்று விட்டுருந்தா ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம்னு ஓட்டிட்டு போயிருந்தாலும் போயிருப்பாப்ல. ஐயோ ஐயோ, ஆக உங்க அக்காவை எருமைன்னு சொல்ற. என்ன என்னை பத்தி ஏதோ அருமையா பேசிட்டு இருக்கீங்க. அருமைன்னு சொன்னதெல்லாம் எருமைன்னு காதல உழுவுது. இதத்தான் ஒரு பழவழி சொல்லுவாங்க மாப்பிள்ள, எங்கேயோ போன காலியா தான் என் மேல வந்து ஏறாத்தான்னு. அந்த கதையா இருக்கு. வீட்டுக்காரு நமத்து போன பட்டாசு மாதிரி புசு புசுன்ட்டே இருக்காப்ல. இந்த ஆள் இப்ப எப்பவுமே இப்படிதான் கேப்ல வந்து கேப் அடிச்சுட்டே. கிளியோ பாட்ரா வளர்த்து குரங்கு கையில கொடுத்துட்டான். கிளியோ பாட்ராவா? நல்லா ஒரு தடவை பாருங்க, கிழிஞ்சு போன புரோட்டா மாதிரி இருக்கா கிளியோ பாட்ராவா? வீட்டுக்கு போங்க, ரசத்துல விஷம் வைக்கிறேன். நீ ரசம் வச்சாவே அது விஷமாதிரிதான் இருக்கும். தீபாவளி அதுமா, ஏங்க விஷப்பறிச்ச, நல்ல விஷயங்களை பேசுவோமே. சரி பேசுவோமே. அடே மூர்த்தி, அகோர மூர்த்தி, ஆனா குஞ்சச்சா பாசம் வைக்க நேசம் வைக்க தோளன் உண்டு வாழ வைக்க நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு. ஓசி சோறு சும்மா தண்ட சோறு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, பெரிய ஒரு நாடோடிகள் சசிகுமார். சுமாரியா? சுமார் மூர்த்தி குமார். மாமா போன பொங்கலுக்கு வந்தாரு. பொங்கலுக்கா? இந்த ஆளு பழையது வச்சாலே பங்கு கேட்க வந்துருவாங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. அட என்னையா நடந்தது நடந்துருச்சு, நடக்காது வீல் சேர்ல போயிடுச்சுன்னு சொன்ன கதையா இருக்கு. என்ன சொல்ல வர? குடும்பம்னா நாள் இருக்குதான் செய்யும். சில பேருக்கு குடும்பமே நாள் இருக்கு, அதனாலதான் நாட்டு வெடி மாதிரி மீட்டு வெடி எல்லாம் வெடிக்குது. இது என்ன புது வெடியா இருக்கு? இதெல்லாம் முன்னாடியே பத்த வச்சது. ஓஹோ, இப்பதான் வெடிக்குது. ஐயோ, இவ்வளவு வேறமா பேசுறாரு இந்த ஆளு எப்படி? நல்ல வேலை முத்தம்மா முடியுமாவுக்கெல்லாம் ட்விட்டர்ல அக்கௌண்ட் இல்ல, அதனால இவன் தப்பிச்சான். அடே குஞ்சு, நல்ல நாள் ஆகுமா? ஏன்டா அப்படி பத்த வைக்கிற? அப்புறம் நான் அந்த பங்கஜ மாமி மேட்ர விடு விடு, நமக்குள்ள அது வின்பு வரவே கூடாது. தம்பி, கல்யாண நாளுக்கு ஒரு ரிங் வாங்கித்தான்னு கேட்டா இவரு செல்போன்ல இருந்து ரிங் கொடுக்குறாரு. மிஸ்டர் கால் கொடுத்த மோதும் ஆள் இந்த ஆளாதான் இருப்பாரு. இங்க மட்டும் என்ன ஆளுதான், கல்யாணத்துக்கு யமகா வாங்கி தரேன்னாரு, இந்த யமகா தான் இன்னும் வாங்கி தந்துகிட்டு இருக்காரு. வண்டி வாங்கி கொடுக்கலன்னு டெய்லி எண்ணெயை போட்டு உதைக்கிறாரு. வண்டி வாங்கி கொடுத்தா வண்டியா வச்சுட்டு இருப்பாரு. இந்த ஆளுக்கு நான் வண்டி வாங்கி தரலனாலும் வண்டி வண்டியா செஞ்சிருக்கேன். ஆமா, வண்டி வண்டியா செஞ்சாராம், வச்சு செஞ்சாரியா வச்சு செஞ்சாரு. தீபாவளிக்கு எத்தனை வகை முறுக்கு செஞ்சாலும் தனியா தெரியுது இந்த மாப்பிள்ள முறுக்கு மட்டும்தான். முறுக்கா சரியான கிறுக்கு இவர். ஐயோ கிறுக்கோ, இந்த ஆளு ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டோம்ல, அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. செய்முறை செய்யானா அதை செய்ய இது இல்ல, வன்முறையா பேசிட்டு இருக்காரு பாரு. சரி சரி, சண்டை சரவடியா வெடிச்சது போதும், கொஞ்சம் மகிழ்ச்சியா மத்தா கொளுத்துவோம். ஆமாப்பா, இந்த நரகாசுரம் ஒரு தடவை தான் செத்து போனான், நாம வருஷா வருஷம் செத்து பிழைக்கிறோம், செலவு எகிரிடுது. ஆமா ஏப்பா, இந்த பண்டிகை எல்லாம் மனுஷன் சந்தோஷமா கொண்டாடுறது தானே. மூர்த்தி, உன் ஒய்ஃப் அங்க தீபாவளிக்கு ஜவுளி எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. ஏ, தீபாவளியே வந்துருச்சு, உன் ஒய்ஃப் காணா? மூதேவி, அவன் போனது போன வருஷம் தீபாவளி. சரி சரி, ரொம்ப நேரம் சண்டை போட்டு இருக்காதீங்க, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீ என்ன பண்ற, இந்த வெங்காயத்தை நறுக்கி நறுக்கி அழகா கடல மாவுல நினைச்சு பஜ்ஜி போடுவில்ல, அதை போய் போட்டுக்கொண்டா போயிட்டு வா. வெங்காயத்தை நறுக்கி நறுக்கி வெங்காய வெடியில உங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொண்டு வரேன். அட்வான்ஸ் தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி. எங்க தீபாவளி அட்வான்ஸ்? என்ன தீபாவளி அட்வான்ஸ் எல்லாம் கேக்குறாரு? நம்ம என்ன லேண்ட்லார்டா இல்ல லேலேண்ட் ஓனரா? ஓ மூர்த்தி, விட்டா இருந்தாலும் அலவுன்ஸ் கூட கேட்போம் போட்டுருக்கியா? தம்பி, நான் அலவுன்ஸ் கேட்கறதே அவுன்ஸுக்கு தான். ஆமா, நீ குடிக்கிறதான் காசு கேட்கறியா? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, வெடி வெடிக்க கூடாதுதான் சட்டம் போட்டிருக்காங்க, குடி குடிக்க கூடாது சட்டமே போடல. எங்க அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்கு முன்னாடி உன்னை ஃபுல்லா விசாரிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குவாட்டர் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபுல்லு. ஐயோ, எது கல்யாணத்துக்கு முன்னாடி குவாட்டரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா? ஏன் அப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆம்பளை முழுமை அடையறான், அதாவது ஃபுல்லா ஆகறான். குடிகாரம் மாமா, உன் குசும்புக்கு ஒரு அளவே இல்லையா? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, ராக்கெட்டை மேல விடுறதுன்னா அது நல்ல பாட்டில் வேணும், அதுக்காக தான் மாப்பிள்ள. ஓஹோ, இதை ஏத்திக்கிட்டு அதை ஏத்துற மாதிரியா? நீ வேற ஏன் உசுப்பு ஏத்துற?
அதுக்கு இல்லப்பா, என் ஃப்ரெண்டு ரமேஷ் ஒரு ஃபுல்லு வாங்கி வச்சிருக்கான். நீயும் ஒரு ஃபுல்லுக்கு காசு கொடுத்தன்னு வச்சுக்க, இந்த தீபாவளிக்கு டபுள் ஓகே ஆயிடும்ல. ஓ, இதைத்தான் ஃபுல்லா ஃபுல்லால் எடுக்கிறதுங்கிறதா? என்னடா இந்த பேச்சு இன்னும் ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன். இவரோட பெரிய ரோதனையா போச்சுட்டேன். அடிக்கிறாரா? அட நீ ஒண்ணு, இவர் குடிச்சிட்டு வந்தா நான் தான் அவரை தூக்கி போட்டு மிதிப்பேன். சாலினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.